என்ன ஆஃப் ஸ்பிரிட் ஒரு டைட்டில் அதாவது ஆவியின் கனி அப்படின்ற ஒரு தலைப்புல நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு நிறைய பேர் ஆவியின் கனியா அல்லது ஆவியின் கணிகளா அப்படின்றது கூட என்ன தெரியல சில பேருக்கு தெரியும் சரிங்களா அப்போ இந்த ஆவியின் கணில தான் நம்ம ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள போகிறோம் ஆவியின் கனியத்தன ஞாயிற்றுக்கிழமை நம்மளுடைய கறிக்கடை அதாவது ஆடு மாடு இது ஆடு கோழி அந்த கடிலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் போயிட்டு கேட்பாங்க என்னென்னா தம்பி ஏலம் ஆட்டு கறியாக போடுங்கப்பான்னு சொல்லுவாங்க எதுக்காக ஏலம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க இன்றைக்கி ஆண்டு வாலிப பிள்ளைகளை எதுக்கு அவ்வளோ நேசிக்கிறாரு தெரியுமா அது நீச்சாக முடியும் அதுக்கு தான் வாலிப பிள்ளைகளை பார்த்தாட்ட சொல்றார் இந்த வாலிப பிரியாத்தை உன் சிஷ்டிகர நினைன்னு சொல்கிறார் யோசிக்கலாம் எனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு எனக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு நான் ஒரு பாவம் செஞ்சிட்டேன் அந்த இடத்துல எப்படி நான் சந்தோஷமா இருக்குது அதுவும் ஆண்டர்க்குள்ளே சந்தோஷம் கர்த்தருடைய கருத்துடைய பரிசு இல்லாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் மீண்டுமாக ஒரு நல்ல ஒரு பாடத்தின் மூலமாக உங்களை நான் பார்க்க வந்திருக்கிறேன் தேவன் அடியானுக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபையை செய்திருக்கிறார் கருத்துடைய நாம் மாத்திரம் என்ன செய்யணும் மகிமைப்படுவோம் இன்றைக்கி நல்ல ஒரு நம்ம ஸ்டடியை பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொன்னால் த ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட் அப்படின்ற ஒரு டைட்டில் அதாவது ஆவியின் கனி அப்படின்ற ஒரு தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நிறைய பேர் ஆவியின் கனியா அல்லது ஆவியின் கனிகளா அப்படின்றது கூட என்ன தெரியல சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும் ஆவியின் கனிகள் இல்லை ஆவியின் கனி அது வந்து சிங்கிளர குறிக்கிறது நாட் சரிங்களா அது பன்மை அல்ல ஒருமையை குறிக்கிறது வாசிங்க கலாத்தியர் ஐந்தாவது அதிகாரம் வசனம் இருபத்தி ரெண்டு வாசிப்போம் கலேஷன் என்ன சொல்லுது ஆவியின் கனியோ எப்படி ஆரம்பிக்குது ஆவியின் கனியோ என்று சொல்லி ஆரம்பிக்குது தவிர ஆவியின் கனிகளோ அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கல இதே இங்கிலீஷ் பைபிள் நம்ம எடுத்து பார்த்தாலும் பட் த ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட் இஸ் லவ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆரம்பிக்கும் இஸ்ன்னு வருது அப்போ ஒருமையில தான் குறிக்க தவிர அது பண்மையில குறிக்கவே இல்லை அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த ஆவியின் கனி ஆவியின் கனிகள் அல்ல ஆவியின் கனி சரிங்களா அப்போ இந்த ஆவியின் கனியிலேருந்து தான் நம்ம ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள போயிருவோம் மொத்தம் ஆவியின் கனி எத்தனை ஒன்பது எத்தனை வகை இருக்குன்னு பார்த்துருமா ஒன்பது அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் ஃபைனலாக இச்சையடக்கம் சரிங்களா இந்த ஒன்பது கனி என்ன செய்யப்பறோம்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வேணா நம்ம ரெண்டு பகுதியை பிரிச்சுக்கலாம் ஏன்னா நிறைய சப்ஜெக்ட் இதில் இருக்குது ஆனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யலாம் நம்ம பார்க்கலாம் மொதல் பாட்டில் கொஞ்சம் ஆவியின் கனியும் அடுத்த வீடியோவில் என்ன செய்யலாம் நம்ம அடுத்த விஷயத்தை பார்க்கலாம் சரி மொதல் விஷயம் பார்க்கும்போது இந்த ஆவியின் கணி யாருக்கெல்லாம் தேவை ஃபஸ்ட்டு அது நமக்கு முக்கியம் ஒரு கேள்வி இருக்குன்னா அந்த கேள்வி இங்கேருந்து வந்துச்சு யார் கேட்டால் எப்படிப்பட்ட கேள்வி அதெல்லாம் நம்ம பார்க்கணும் ஆராயணும் ரிசர்ச் பண்ணணும்

இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு தொடர்ந்து வாசிக்கும் போது நானே திராட்சை செடி நீங்கள் அதன் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய இயலாதுன்னு சொல்லி வாசன முடியுது அப்போ ஆவியின் கனி வந்து ரொம்ப முக்கியம் நமக்கு முக்கியம் மனிதர்களாக இருக்கு நமக்கு சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் இதில் ஒரு முக்கியத்துவத்தை பற்றி என்ன செய்கிறாங்க சொல்கிறத நம்ம பார்க்குறோம் சரி இன்னொன்று ஒரு விஷயம் ஆவியின் கனின்னு ஒரு விஷயம் இருக்குது அதே இது ஆவியின் வரங்கள்னு சொல்லி ஒன்று இருக்குது இது ரெண்டு ஒன்றா அதாவது இந்த ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட் அப்படின்றதும் இந்த ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுறது ஆவியின் கனிகள் அதாவது கனி சரியா இது ரெண்டு ஒன்றா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டால் நிச்சயமாக இல்லை ஒன்று குருந்த இயர் பனிரெண்டாவது அதிகாரம் ஏழுல இருந்து பதினொன்று வாசிக்கும் போது அற்புதமாக சொல்லுது யார் வந்து இந்த ஆவியின் கனியை வந்து பெற்றுக்கொள்ளணும் யார் இந்த ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்லாம் அது இருக்குது அப்போ ஆவியின் வரம் அப்படின்னு சொல்லும்போது யாரெல்லாம் ஆண்டவரால் வரம் பெற்றவர்கள் மாத்திரம் தான் ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்ள முடியும் இன்னைக்கு நாம் பெற்றுக்கொள்ள முடியாதா அப்படின்னு கேள்வி கேட்டால் நம்ம பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் ஆண்டவர் ஒரு அழைப்பு வைத்திருப்பார் இன்றைக்கி எனக்கு ஒரு அழைப்பு வச்சிருக்காரு இங்கே இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு அழைப்பு வச்சிருக்கிறாங்க இன்றைக்கி நீங்கள் சேனல் பார்த்துருக்கீங்களே உங்களுக்கு ஒரு அழைப்பு வச்சிருக்கலாம் இப்படி ஒவ்வொருவருத்தருக்கும் தனிப்பட்ட இயேசு இயேசுகளை செஞ்சிருக்காரு ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார் இந்த அழைப்புக்கு ஏற்று இந்த அழைப்புக்கின்படி நடக்கும்போது அப்படின்னு தான் வர்றோம் சரிங்களா அதனால் ஆவியின் வரத்தை வந்து அவர் வரம் பெற்றவர்கள் தேவனால் அழைக்கப்பட்டு வரம் வரம்பெற்றவர்களாக பெற முடியும் இப்போ நம்ம நம்ம ஃபோக்கஸ் என்னன்னா ஆவியின் கணிபதி தான் ஃபோக்கஸ் ஆவியின் வரத்தினுடைய ஒரு விளக்கத்தை நம்ம ஜஸ்ட் நம்ம பார்த்தோம் கலாத்தியர் அஞ்சு வசனம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல யார் பயன்படுத்த முடியும் சொன்னால் எல்லோரும் எல்லா நேரத்திலும் கிறிஸ்துவர்கள் பயன்படுத்தலாம் என்ன ஏன் கிறிஸ்தவர்கள் மட்டும் சொல்லுறீங்க மற்றவங்க பயன்படுத்த முடியாதுன்னா எல்லோரும் எல்லாரும் பயன்படுத்தலாம்னு சொன்னேன் இல்லையா கிறிஸ்தவர்கள் அதிகமாக பயன்படுத்த வேண்டும் அதுதான் ஒரு முக்கியம் நமக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி நம்ம தெரியணும் மற்றவங்களுக்கு சாட்சியாக இன்றைக்கி வாழ்கிறோம் நம்ம யாருன்னு சொல்லி மற்றவங்களுக்கு கொடுக்குறோம் சொல்ல போகிறோம் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு நான் என்ன செய்யணும் அவங்களுக்கு சாட்சியாக வாழணுன்னா எனக்கு அது தெரிஞ்சுருக்கணும் அப்போது எது முக்கியமானது ஒரு நினைக்கலாம் ஒரு ஆவின் கரியும் நல்லா இருக்கணும்னு சொல்கிறாரு வரங்கள் பெற்றுக்கொணும்னு சொல்கிறாரு ஆண்டவர் வந்து அபிஷேகம் பண்ணி கொடுக்கணுமோ அது ஒரு ஸ்பெஷாலிட்டியா அப்படின்னா ரெண்டுமே முக்கியம்தான் ரெண்டுமே முக்கியம் ஆனால் இன்னைக்கு ஆவியின் கனியை தான் நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் ஏன்னா அது எளிமையான முறையில் எல்லோராலையும் பின்பற்ற கொள்ள டக்குன்னு இந்த கேரக்டர் நம்மளுடைய லைஃப்பில் செட்டில் ஆகாது தான் நம்ம படிச்சுள்ள அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடி பொறுமை சாந்தம் அடக்கம் இது நிறையா இருக்குது ஒன்பது இருக்குல்ல அதில் என்னென்ன குணாட்டிக்கு ஏங்கிட்ட இருக்குது நான் இதெல்லாம் வளர்க்க வேண்டும் என்பதை பார்க்க போகிறோம் கதைய நான் சொல்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் நம்மளுடைய கறிக்கடை அதாவது ஆடு மாடு இது ஆடு கோழி அந்த கடிலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் போயிட்டு கேட்பாங்க என்னென்னா தம்பி ஏலம் கறியாக போடுங்கப்பான்னு சொல்லுவாங்க எதுக்காக ஏலம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க ஏன்னா இளம் அப்படின்னு சொல்லும்போது இளமையான வாலிபத்தை குறிக்குது ஏன்னா அதில் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இல்லை சாப்பிட்ருக்கீங்களா நீங்கள் இல ஆட்டுக்கறிலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பேர் ரசிச்சு சாப்பிட்ருக்கீங்க நான் ஒரு காலத்தில் சாப்பிட்டேன் இப்போ சாப்பிட்றதில்ல சரிங்களா அப்போது அந்த இல ஆட்டுக்கறி எதுக்காக கேட்குறாங்கன்னு நாங்கள் கேட்போங்க தம்பி இல ஆட்டுக்கறியாக போடுங்கப்பா ஏன்னா சுவைத்தன்மை அதிகமாக இருக்கும் இன்றைக்கி ஆண்டு வாலிப பிள்ளைகள் எதுக்கு அவ்வளோ நேசிக்கிறார் தெரியுமா நம்ம சாப்பிட்டு அவர் வந்து நம்மள சாப்பிடும்ன்றக்காக கிடையாது நம்ம டேஸ்ட்டாக இருக்கும்ன்றதுக்கு அல்ல நம்ம ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணணும்னு சொன்னால் அது டேஸ்ட்டாக இருக்குமா அதாவது அது சுத்தமாக இருக்கும் அது பவர்ஃபுல்லாக இருக்கும் அது நீட்டாக முடியும் அதுக்கு தான் வாலிபு பிள்ளைகளை பார்த்தாண்ட சொல்கிறார் இந்த வாலிப பிரியாத்தை உன் சிருஷ்டிக்கிற நினைன்னு சொல்கிறாரு அதுக்கு தான் சரி இப்போ நம்ம வாசிப்போமே இந்த கதையின் மூலம் பார்க்க என்ன நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது இளமையான வாலிபர்கள் உலகத்திற்கு தேவைப்படுகிறார்கள் முதல் விஷயமா அன்புன்ற ஒரு போக போகிறோம் சரிங்களா அன்புன்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துருவோம் தேவன் மீது மற்றும் பிறர் மீதும் செலுத்த வேண்டும் இது அன்பு ஃபஸ்ட்டு ஆண்டவன் மேல அடுத்தது மற்றவங்க மேல கலாத்தியர் ஐந்தாவது அதிகாரம் வசனம் பதிமூன்று மற்றும் பதினாலே வாசிப்போம் சகோதரரே நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கின்ற இந்த ஒரே வார்த்தையிலேயே நியாய பிரமாணம் முழுவதும் என்ன செய்துதான் நிறைவேறிடுச்சு நல்லா கவனிங்க பிரியமானவர்களே இந்த இடத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கு நான் என்ன எப்படி நேசிக்கிறேனோ அதே போல என்ன செய்யணுமா பிறரையும் நேசிக்க வேண்டுமா பலமுற சொல்லிருக்கேன் ஸ்டடியில அப்படிதான நான் என்ன எப்படிலாம் வச்சு பாதுகாத்துக்கணும் என்னெல்லாம் நான் பண்ணுறனோ அதே போல் மற்றவங்களுக்கும் நான் என்ன செய்யணுமா அந்த அன்பை அந்த பாசத்தை அந்த நேசத்தை என்ன செய்யணும் நான் காண்பிக்க வேண்டும் அன்பு அன்புக்குறுவது போல் இடத்திலும் அன்பு அன்புக்குருவையாக ஆண்டோ எல்லாம் சில நேரத்தில் சண்டை போடுறாங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன் எதுக்கு ஆண்டோடத்தில் சண்டை சரி மனுஷனாவது எனக்கு கேடுதல் பண்ணிட்டான் அது பண்ணிவிட்டான் பிரச்சனை பண்ணிட்டான் என்னை வந்து வாழாக்காமல் இது சாரி வாழ விட மாட்டேங்கிறேன் அது இதுன்னு சொல்கிறோம் ஃபைன் கடவுள் என்னங்க தப்பு செஞ்சார் என்ன படைச்ச ஆண்டவர் தான எல்லாவற்றையும் படைத்தவர் தானே எல்லாம் தெரிந்தவர் எல்லாவற்றையும் தெரிந்த ஒரு மனிதன் அவர் தான் அவர் மேலே என்ன கோபம் அதான் அன்புக்கு நான் டெஃபினேஷன் கொடுத்தேன் அன்பு என்பது தேவன் மீது வைக்க வேண்டும் மற்றும் பிறர் மீதும் வைக்க வேண்டும் இந்த அன்பு எனக்குல இருக்குதா ஒரு சின்ன கான்செப்ட் தான் நம்ம பார்க்குறோம் ரெண்டாவது விஷயமாக சந்தோஷம் ஆவிக்குரிய ஒரு சந்தோஷம் இது என்ன அப்படின்னு சொன்னால் இது துன்பங்கள் பாடுகள் மத்தியில் காணப்படும் ரியாலிட்டி ப்ராக்டிக்கல் அப்படின்னு வரும்போது ரொம்ப கஷ்டம் நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கவனிக்கணும் இந்த விஷயத்த இந்த துன்பங்கள் பாடுகள் மத்தியில் தான் வரக்கூடியது இந்த சந்தோஷம் எது ஆவிக்குரிய சந்தோஷம் ஸ்பிரிச்சுவல் ஹாப்பினஸ் அந்த ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு இது வாசிப்போமா பிலிப்பிய நான்காவது அதிகாரம் வசனம் நாளை வாசிப்போம் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் இங்கிலீஷில் சொல்லப்பட்டிருக்கு ரிஜாய்ஸ் இன் த லார்ட் ஆல்வேஸ் அண்ட் அகெய்ன் ஐ சே ரிஜாய்ஸ் கர்த்தருக்குள்ளே எப்போதும் சந்தோஷமா இருங்க யோசிக்கலாம் எனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு எனக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு நான் ஒரு பாவம் செஞ்சுட்டேன் அந்த இடத்துல எப்படி இப்போ நான் சந்தோஷமாக இருக்கிறது அதுவும் ஆண்டருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கணுமா ஆண்டவர் பாவத்தை வெறுக்கிறாரு ஆனால் பாவியை நேசிக்கிறாரு அல்லவா அப்போ ஆண்டர் பாவத்தை வெறுத்துட்டு இருக்கிறாரு எனக்கு அவர் பிடிக்காத விஷயத்தை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்போ இருக்கும்போது ஏவன் எப்படி என்னை நேசிப்பாரு அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அவர் என்ன சொன்னார் ஆல்வேஸ் அகைன் நான் சொல்கிறேன் கர்த்தருக்குள்ளே நம்ம சந்தோஷமாக இருக்கணும் ஆனால் அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நம்ம ஸ்டடி பண்ணும்போது நான் நம்ம சொல்லியிருக்கேன் ஆண்டவர் வந்து பாவியை ஒருபோதும் வெறுக்கிறவர் அல்ல பாவத்தை வெறுக்கிறார் அப்போ அன்றைக்கி சந்தோஷமான வாழ்க்கை எனக்கு வரணும்னா கர்த்தருக்குள்ளே நான் என்ன செய்யணும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும் துன்பம் வரும்பொழுது சந்தோஷமாக இருக்கணும் அந்த கஷ்டத்தை நினச்சி ஆண்டவரே எனக்கு இப்படி கஷ்டம் இதை நான் எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரில வாழிவு பிள்ளைகள் நிறைய நாள் அழுது இருக்கலாம் எனக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நான் நிறைய கவுன்சிலிங்லாம் பார்க்கும்போது நான் அவங்கள பகிர்ந்து கொள்ளும்போது அவங்க என்கிட்ட ஷேர் பண்ணும்போது நிறைய விஷயத்தை நான் பார்த்துருக்கேன் என்ன ஆண்டவரே பண்ணுறது எப்படி நான் கொண்டு போகுது என்னோடய அடுத்த ஃபார்வேர்டு அதாவது என்ன மூமெண்ட் என்ன பண்ணுறதுனே தெரியாது நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி எடுத்து வைக்கணும்னு தெரியாமல் பல குழப்பத்தில் இன்றைக்கி நிறைய வாழ்வு பிள்ளைகள் இருக்காங்க அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் சந்தோஷம் பாருங்கள் ஸோ சம்திங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன்சைட் இருக்குது என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கொள்ளுங்க கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருக்குது ரிஜாய்ஸ் இன் த லார்டு நாட் மென் ரைட்டா மனிதனுக்கு இல்லை நாட் ஹியூமன் அந்த மனுஷனுக்குள்ள நம்ம வந்து சந்தோஷமாக இருக்க சொல்லலை தேவனுக்குள்ளே இருக்க சொல்கிறாரு மூன்றாவது பார்த்துட்டு நம்ம இந்த ஒரு ஃபர்ஸ்ட் பாட்டு முடிச்சிருவோம் சமாதானம் அப்படின்னு சொல்லி முதலில் தேவனோடும் சமாதானம் மற்றொன்று மற்றவர்களோடும் சமாதானம் நான்காவது நான்கதாவது வசனம் ஏழை பார்க்கும்போது அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான வேத சமாதானம் உங்கள் இருதயங்களும் உங்கள் சிந்தனைகளும் காத்துக்கொள்ளுங்கள் என்ன பண்ணுமா அந்த சமாதானத்தை எங்க கொண்டு வரணுமா யாருக்குள்ள காத்துக்கொள்ளுமா கிறிஸ்துவுக்குள்ள காத்துக்கொள்ளணுமா அந்த பீஸ் இன்னைக்கு அந்த வாழ்க்கை தாங்க இன்னைக்கு நிறைய பேரு இல்லை அப்படி தானே நிறைய பேரை எடுத்துக்கலாம் இன்றைக்கி அந்த பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை இன்றைக்கி இல்லாமல் எத்தனை மக்கள் இன்றைக்கி தவிக்கிறாங்க தெரியுமா இன்றைக்கி ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் இங்கே வந்திருக்க கூட நிறைய யோசிக்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கோம்னு யோசிக்கலாம் என் வாழ்க்கையிலேயே ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை இல்லப்பா நான் என்னப்பா பண்ணுறது அந்த ஒரு சமாதானம் இன்றைக்கி வேணுன்றதுக்காக எத்தனை பேர் அலைந்து எத்தனை கோயில் குளங்கள்லாம் எத்தனை மக்கள் போகிறாங்க தெரியுமா ஏன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த சந்தோஷம் தெய்வனுக்குள்ளாக ஒரு சந்தோஷம் அந்த சந்தோஷம் இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த சமாதானம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே வரும் ஆண்டரோட சமாதானம் இருக்கணும் இன்றைக்கி என்ன ஏன் சமாதானம் சொல்லுங்கள் ஆவியின் கனினாலே அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயம் எதுக்காக அந்த சமாதானத்தை வந்து இதில் வந்து சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒருவருக்கு ஒரு சமாதானமாக இருக்கும் போது அன்பு வெளிப்படும் நேசம் வெளிப்படும் பாசம் வெளிப்படம் அமைதி அந்த இடத்துல காண முடியும் இன்றைக்கி சேச்சிக்க நம்ம வந்த உடனே ஒவ்வொருத்தரும் பார்த்து உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்கிறோம் வாழ்த்துதல் சொல்கிறோம் ஏன் சொல்கிறோம் அடுத்தவர்களை பார்த்து சமாதானன்ற வார்த்தை சொல்லும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் தெரியுமா ஏன்னா அவங்க லைஃப்பில் அது இல்லை இன்னைக்கு என்னுடைய லைஃப்பில் அது இருக்கான்னு யோசிச்சு பாருங்க நான் தேவனுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கும்போது எனக்கு சமாதானம் வரும் விளங்குதா இன்னைக்கு நம்ம அதை பார்க்க வேண்டும் சரிங்களா இன்னைக்கு இந்த லெசன் இந்த ஸ்டடியை நம்ம இதோட முடிச்சிருவோம் நாளைக்கு என்ன செய்வோம்னா அடுத்த வீடியோவில் நம்ம என்ன செய்வோம் இதை நான் வந்து மறுபடியும் அடுத்த தொடர்ச்சி நான் என்ன பண்ணுவோம் நீடிய பொறுமைன்னு ஒன்று இருக்குது அதை நம்ம தொடர்ந்து பார்ப்போம் தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக ஆமாம்